தான் அந்த தமிழ் மொழி வரலாறும் இலக்கண மரபு என்பதுதான் 302. அப்ப 302 வந்து இரண்டு பகுதிகள் கொண்டு காணப்படும். உண்டு என்னன்னு சொன்னா தமிழ் மொழி வரலாறு. தமிழ் மொழி வரலாறு நான் அந்த 7 விடயங்களை சொன்னேன். தமிழ் மொழி வரலாறு அறிமுகம், அதோடு சேர்த்து இந்த தமிழ் மொழி வரலாற்று காலகட்டங்கள், காலகட்டங்களுக்கு பிறகு தமிழ் மொழி வரலாற்று சடாதாரங்கள் அல்லது மூலாதாரங்கள் என்று சொல்லுவோம். இதுகளில் 12 மூலாதாரங்கள் இருக்கு. இந்த மூலாதாரங்கள் எவ்வாறு தமிழ் மொழியினை அறிந்து கொள்வதற்கு பயன்படுத்தப்படுது என்று சொல்லி பார்ப்போம். அடுத்தது என்னென்று சொன்னால் மொழி குடும்பம். மொழி குடும்பம் என்று சொல்லும்போது 18-19 நூற்றாண்டுகளில் வந்து மேலை நாட்டவர்களுடைய வருகைக்கு பின்புதான் இந்த மொழி குடும்பம் என்ன செய்யப்படுதுன்னு சொன்னால் அறிமுகப்படுத்தப்படுகிறது. அதாவது இன்று நாம் பேசக்கூடிய இந்த தமிழ் மொழியானது ஏதோ ஒரு மூல மொழியிலிருந்து, அதாவது நான் சொல்லியிருப்பேன், விஞ்ஞானத்தினுடைய துரித வளர்ச்சியினால தான் என்ன செய்யப்படுதுன்னு சொன்னால் அந்த டாவினுடைய பரிணாம கொள்கையாக இருக்கட்டும், அந்த பகுதியில் எவ்வாறு விஞ்ஞானமானது ஒரு துரித வளர்ச்சிக்கு டாவின் வித்திட்டாரோ அது போல மொழி குடும்பம் உருவாகுவதற்கு மேலை நாட்டவர்களில் ஒருவனான இந்த கால்டுவெல் ஐயர் பத்தி நம்ம மொழி குடும்பம் என்றால் என்னன்னு சொல்லி படிப்போம். அடுத்தது என்ன, இந்த தமிழ் மொழியின் வரி வடிவமும் அதன் மாற்றங்களும். ஆரம்பத்துல காணப்பட்ட அந்த வரி வடிவங்கள் வந்து இன்னைக்கு இல்லை, பல்வேறு மாற்றங்களுக்கு ஏற்படுத்தப்பட்டு வருது. இதுக்கும் மேலை நாட்டவர்களுடைய வருகை வந்து ரொம்பவுமே பங்களிப்பு செய்தது. அதாவது பெஸ்கி என்று சொல்றது யாருன்னு தெரியுமா? பெஸ்கி என்று சொன்னால் யாரு சார்? வீரமாமுனிவரா? வீரமாமுனிவர். வீரமாமுனிவரை தான் பெஸ்கி என்று சொல்லும். ஆகவே இந்த வீரமாமுனிவர்லாம் வரி வடிவங்களுக்கு வந்து மிகவும் பாடுபட்டவர் என்று சொல்லி சொல்லலாம். அடுத்தது தமிழில் பிறமொழி கலப்பு. இந்த பிறமொழி கலப்பினால எவ்வாறு தமிழ் மொழியானது விரிவடைகிறது, அதாவது அடுத்தது எவ்வாறு அந்த பிரச்சனைகளுக்கு உட்படுத்தப்படுது, சாரி என்று சொல்லி இந்த பிறமொழி கலப்பினால எவ்வாறு இந்த மொழியானது வளர்ச்சி அடையப்பட்டது, ஆரம்பத்துல ஒரு சொல்லு சொன்ன பொருளானது இன்று இல்லை. அதே மாதிரி வாக்கியங்கள் வந்து ஆரம்பத்துல எழுதப்பட்டது போல இன்றைக்கு இல்லை. இன்றைக்கு பல்வேறு இந்த வாக்கிய உறுப்புகள் மூலமாக என்ன செய்யுதுன்னு சொன்னா இந்த சொற்றொடர்ல வந்து பாரிய மாற்றங்கள் வந்து ஏற்படுத்தப்படுது. அதுக்கு பிறகு கால தமிழ்ல, தற்கால தமிழிலும் நவீனமயமாக்கும் தற்காலத்துல வந்து மொழியானது பல்வேறு வகையில விருத்தி அடைந்து காணப்பட்டாலும் கூட இது பல்வேறு வகையான பிரச்சனைகளுக்கு என்ன செய்யப்படுதுன்னு சொன்னால் முகம் கொடுக்கக்கூடிய வகையில மொழியானது காணப்படுது. அது என்னென்ன பிரச்சனைகள் என்று சொல்லி இது வந்து ஜென்ரலா எழுதலாம். அந்த இறுதியாக உள்ள பகுதி வந்து நீங்க ஜென்ரல் நாலேஜ் வைத்து கொண்டும் என்ன செய்யலாம்னு சொன்னா எழுதக்கூடியதாக இருக்கும். இதுதான் தமிழ் மொழி வரலாறு என்ற அந்த ஒரு பகுதியில படிப்போம். இதுல இருந்து ஒரு 4 வினாக்கள் அல்லது 3 வினாக்கள் வந்து வரும், அதுல நீங்க எழுதக்கூடியதா இருக்கும். அதுக்கு அடுத்த பகுதி தான் என்னன்னு, தமிழ் இலக்கண மரபுகள் என்று சொல்லி பார்ப்பீங்க. தமிழ் இலக்கண மரபுகள்ல வந்து முதலாவது என்னன்னு சொன்னா தமிழ் இலக்கண நூல்களினுடைய வளர்ச்சியும் வரலாறு என்று சொல்லி பார்ப்போம். அந்த வளர்ச்சியும் வரலாறு என்று சொல்றதுல நீங்க முக்கியமாக 3 இலக்கியங்களை தான் படித்திருக்க வேண்டும். இலக்கண நூல், தொல்காப்பியம், வீர சொல்லி நூல். அதாவது பழங்கால இலக்கண நூலாக தொல்காப்பி, இடைக்கால இலக்கண நூலாக வீரசோழியமும், தற்கால இலக்கண நூலாக இந்த நன்னூலை அடிப்படையாக கொண்டு என்ன செய்திருக்கணும்னு சொன்னால் நீங்க தெரிஞ்சு வச்சிருக்க வேண்டும். அடுத்தது தமிழ்ல 5 இலக்கண மரபு. 5 இலக்கண மரபு என்று சொன்னால் என்ன? ஐந்து இலக்கண மரபு என்று சொன்னால் என்ன? ரைட், 5 இலக்கண மரபு வந்து வேற ஒன்றுமே இல்லை, எழுத்து இலக்கணம், அணி இலக்கணம், பொருள் இலக்கணம், யாப் இலக்கணம், சொல்லி இலக்கணம். ரைட், இந்த எழுத்து இலக்கணமும் சொல்லி இலக்கணமும் மொழியினை அறிந்து கொள்வதற்காக பேசுவதற்காக. மைக் கொஞ்சம் மியூட் பண்ணி கொள்ளுங்க. ரைட், அப்ப எழுத்து இலக்கணமும் சொல்லி இலக்கணம்.
ரைட். பாருங்க, தமிழில் ஐந்து இலக்கண மரபு பற்றிய தெளிவு, அதாவது தொல்காப்பியத்தில் எவ்வாறு ஐந்து இலக்கணம் பேசப்பட்டது, வீரசோழியத்தில் எவ்வாறு பேசப்பட்டது, அடுத்தது நன்னூல் எவ்வாறு பேசப்பட்டது என்று சொல்லி படிப்போம். அப்ப ஐந்து இலக்கண மரபு என்று சொல்றது வேற ஒன்றுமே இல்லை, எழுத்து இலக்கணம், சொல் இலக்கணம், பொருள் இலக்கணம், அணி இலக்கணம், யாப் இலக்கணம், ரைட். அப்ப அந்த அது தொடர்பான ஒரு அறிவு இருக்கணும், தெளிவு. அதுக்கு அடுத்தது என்னன்னு சொன்னால், தமிழ் இலக்கண நூல்கள் கூறும் இந்த எழுத்து இலக்கண கோட்பாடு. எழுத்து இலக்கண கோட்பாடுல நீங்க என்ன பார்க்கணும்னு சொன்னா, எழுத்துக்கள்ட வகை இது ஃபுல்லாவே இந்த தமிழ் இலக்கண மரபுகளுக்கு நீங்க இலக்கணம் தொடர்பா, அதாவது அடிப்படை இலக்கணம் வந்து உங்களுக்கு ஓரளவு நல்லா தெரிந்திருந்ததுன்னு சொன்னால் இந்த இலக்கண மரபுகள் வந்து இலகுவா இருக்கும். அப்ப நீங்க ஒன்று யோசிக்கலாம், இந்த இலக்கண மரபுகள் வந்து சிலர் நம்மட அந்த ஃபெஸ்ட்னாம் எக்ஸாம்க்கு படிப்பிக்கும் போது சில பேர் சொன்னாங்க இது வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கு சார் என்று சொல்லி. கஷ்டமா இருக்கிறதுக்கான ரீசன் என்னன்னு சொன்னால், அடிப்படை இலக்கணம் வந்து உங்களுக்கு கொஞ்சம் நல்லா தெரிந்திருந்ததுன்னு சொன்னால் இந்த தமிழ் இலக்கண மரபுகள் என்ற பகுதி வந்து இலகுவாக படிச்சு கொள்ளலாம். ரைட், இது நல்லா படிங்க, இலகுவான பகுதி தான், சரியா படிச்சுக்கிட்டு போங்க, நீங்க எடுக்கலாம், அதில் எந்த மாற்றமும் இல்லை. தமிழ் இலக்கண நூல்கள் கூறும் எழுத்து இலக்கண கோட்பாடு, இந்த எழுத்து இலக்கண கோட்பாடுல தான் எழுத்துக்கள்னா என்ன, எழுத்துக்கள வகைப்பாடு, ரைட், எழுத்துக்களின் நிலை, ரைட், முதல் நிலை எழுத்து, இடைநிலை எழுத்து, இறுதிநிலை எழுத்து, இவ்வாறு படிக்கக்கூடிய பகுதிகள் வரும். ரைட், அதுல உதாரணமா உங்களுக்கு எப்படி வினாக்கள் வரும் என்று சொன்னால், முதல் நிலை எழுத்துக்கள் காலம் தோறும் ஏற்பட்ட மாற்றத்தினை உதாரணம் காட்டி ஆராய்க, இப்படி ஒரு வினா வந்ததுன்னு சொன்னால், தொல்காப்பியத்தில் முதல் நிலை எழுத்துக்களாக என்னென்ன இருந்தது, வீரசோழியத்தில் என்னென்ன இருந்தது, இப்ப தற்காலத்தில் என்னென்ன எழுத்துக்கள் இருக்குதுன்னு சொல்லி சும்மா படிக்கிறது தான். இது நார்மலா நீங்க அடிப்படை இலக்கணத்தை வைத்து கொண்டு ரெடியாகக்கூடிய பகுதிகள். அடுத்து அதே போலதான் சொல் இலக்கண கோட்பாடு. சொல் இலக்கண கோட்பாடுகளும் இந்த சொற்கள வகை, அது தற்காலத்தில் எவ்வாறு பொருத்தப்படுது, அது இல்லாமல் இந்த வேற்றுமையும் வினை சொல் என்ற பகுதியும் நீங்க கொஞ்சம் தெரிஞ்சு கொண்டு போக வேண்டி வரும். அதுக்கு அடுத்தது என்னன்னு சொன்னால், தமிழ் இலக்கண மரபுல வந்து இந்த நவீன மொழியியல் ஏற்படுத்திய தாக்கம், இது வந்து ஜென்ரலா நீங்க எழுதுறேன், ரைட், நான் சொல்லி தருவேன். அதே போல அடுத்தது இந்த உரையாசிரியர்களும் அவர்களினுடைய இந்த இலக்கண சிந்தனைகள், உரையாசிரியர்கள் வருகைக்கு பின்புதான் என்ன செய்யப்படுதுன்னு சொன்னால் இந்த இலக்கண சிந்தனைகளும் வளர்ச்சிக்குட்படுத்தப்பட்டு போகுது. ஆகவே இது தொடர்பான ஒரு அறிவு தான் உங்களுக்கு இருக்க வேண்டும், இதுதான் உங்களோட சிலபஸ். இப்ப இந்த சிலபஸை வைத்துக் கொண்டுதான் நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா படிக்கணும், இதுதான் உங்களோட 302க்கான பாடத்திட்டம், ரைட். இந்த கிட்டத்தட்ட ஒரு 13-14 பகுதிகள்ல இருந்து 8 வினாக்கள் வரும். அந்த 8 வினாக்கள்ல நீங்க என்ன செய்யணும்னு சொன்னால் 5 வினாக்களுக்கு விடை எழுதணும், சரியா? ஆகவே இந்த 8 வினாக்களுக்கு நீங்க மேலதிகமாக வாசிக்கக்கூடிய நூல்கள்னு சொல்லி சொன்னால், நீங்க வந்து பேராசிரியர், ரைட், மார்க் பண்ணிக்கொள்ளுங்க, பேராசிரியர் சூனா சக்திவேல், ரைட், பேராசிரியர் சூனா சக்திவேல் அவர்களினுடைய இந்த தமிழ் மொழி வரலாறு என்று சொல்லி ஒரு புக் ஒன்று இருக்கு, ரைட், அதுகளை நீங்க படிக்கலாம். அது இல்லாமல் பேராசிரியர் ஆவண்ணா வேலுப்பிள்ளையினுடைய தமிழ் வரலாற்று இலக்கணம் என்று சொல்லி ஒரு நூல் இருக்கு, அந்த நூல்களையும் நீங்க என்ன செய்யலாம்னு சொன்னால் மேலதிக அறிவுக்காக வாசிச்சு கொள்ளலாம். அதுக்கு அடுத்தது பேராசிரியர் ஆனா சண்முகதாசினுடைய தமிழ் மொழி இலக்கண இயல்புகள் என்று சொல்லி ஒரு புக் இருக்கு, பேராசிரியர் ஆனா சண்முகதாசினுடைய தமிழ் மொழி இலக்கண இயல்புகள் என்று சொல்லி ஒன்று இருக்கு. அடுத்ததாக முனிவர் ஆவண்ணா குமார், ரைட், ஆவண்ணா குமாரினுடைய தமிழக வரலாறும் தமிழர் பண்பாடும் என்ற ஒரு புக் ஒன்று இருக்கு, அந்த புக்கையும் நீங்க லைப்ரரிக்கெல்லாம் போனீங்கன்னு சொன்னா இந்த மாதிரி புக்குகளை கொஞ்சம் பாருங்க. அதுக்கு அடுத்தது என்னன்னு சொன்னால், பேராசிரியர் சூனா வித்யானந்தனினுடைய தமிழ் உரைநடை என்று சொல்லி ஒரு புக் இருக்கு, அதே நேரத்துல அகத்தியலிங்கம், ரைட், அகத்தியலிங்கம் சேரனுடைய திராவிட மொழிகள் என்று சொல்லி 1, 2 சொல்லி 2 புக் இருக்கு, அந்த 2 புக்கையும் நீங்க என்ன செய்யலாம்னு சொன்னா எடுத்து படிக்கலாம். அது இல்லாமல் எம்ஏ நுக்மான் சேரினுடைய அந்த அடிப்படை தமிழ் இலக்கணம் என்று சொல்லி ஒரு நூல் இருக்கு, இலக்கண நூல், இந்த நூல்களை என்ன செய்யலாம்னு சொன்னால் படிக்கலாம். அது இல்லாமல் மூணாவான வரதராசர், வரதராசனினுடைய மொழி வரலாறு என்ற ஒரு புக்கும் இருக்கு, இந்த புக்குகளை கொண்டு நீங்க என்ன செய்யலாம்னு சொன்னால்
இந்த பகுதிகளுக்கு ரெடி ஆகலாம். லைப்ரரிக்கெல்லாம் போனீங்கன்னு சொன்னால், அதாவது நான் ஃபுல் நோட்ஸையும் தருவேன், தந்து இது போதாது, இதுக்கு மேலேயும் நாங்கள் ரெடி ஆகணும்னு சொன்னால் மேலேயும் நாங்கள் அதான் நீங்கள் நிறைய வாசிச்சுக்கிட்டு போங்க, அப்போ தான் என்ன செய்யலாம்னு சொன்னால் கொஞ்சம் சரி எழுதலாம். ரைட், இங்கே நீங்கள் குறிப்பிட்ட அந்த கொஞ்சம் தொட்டு நோட்ஸில் வாசிச்சுக்கிட்டு போனீங்கன்னா அங்கே போயிட்டு என்ன செய்யலாதுன்னு சொன்னால் அதிகமாக எழுத முடியாது. ஸோ அதனால் நீங்கள் அப்படி கொஞ்சம் ரெடி ஆகி கொண்டு போங்க. சரியா, இதுதான் 302 சிலபஸ். சிலபஸும் என்னென்ன புக் படிக்கிறதுன்னு சொல்லிட்டேன். இதில் ஏதாவது டவுட்